ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து செய்யாமல் ஒருவர் இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறாரு. அந்த திருமணத்தின் மூலிமா அவருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த இரண்டாவது மனைவிக்கும் அவர்கள் மூலிமா பிறக்கிற பிள்ளைகளுக்கும் இவருடைய சொத்தில் சம பங்கு இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாரிசு உரிமை சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, முதல் மனைவி தான் சட்ட ரீதியான வாரிசாகிறாங்க. முதல் மனைவிக்கும் சரி, அவங்க மூலிமா பிறக்கிற பிள்ளைகளுக்கும் சரி, இவருடைய சுய சம்பாதிய சொத்துலேயும் இவருடைய பரம்பரை சொத்துலேயும் முழு உரிமை இருக்குதுன்னு வாரிசு உரிமை சட்டம் சொல்லுது. அதே போல் இரண்டாவது மனைவிக்கு பார்த்திங்கன்னா, அவருடைய சுய சம்பாதிய சொத்துலேயும் சரி, பரம்பரை சொத்துலேயும் சரி, எந்த விதமான உரிமையும் அவங்க கேட்க முடியாது. ஆனால் இரண்டாவது மனைவி மூலிமா பிறக்கிற பசங்களுக்கு கணவருடைய சுய சம்பாதிய சொத்தில் மட்டும்தான் பங்கு இருக்குது. அந்த பிள்ளைகள் வந்து அவருடைய பரம்பரை சொத்தில் எந்த விதமான உரிமையும் கேட்க முடியாது. அதே போல் கணவர் வந்து அரசு ஊழியராக இருந்து அவர் இறந்துட்டதுக்கப்புறமா அவருக்கு வரக்கூடிய எல்லா பிரதிபலன்களையும் முதல் மனைவியும் அவங்களோட பிள்ளைகளுக்கு மட்டுமே அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு வாரிசு உரிமை சட்டம் சொல்லுது. இதே மாதிரி ஒரு கேஸ் வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்திருக்கு. அந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இறந்துட்டார். அவருக்கு வந்து இரண்டு மனைவிகள். அவருக்கு வரக்கூடிய பென்ஷன் வந்து முதல் மனைவிக்கு தான் வந்துட்டு இருந்திருக்கு. இரண்டாவது மனைவி வந்து நீதிமன்றத்தை நாடி அந்த பென்ஷனில் அவங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா, முதல் மனைவி தான் சட்ட ரீதியான வாரிசுன்னும் இரண்டாவது மனைவிக்கு எந்த விதமான பங்குகளும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா சட்ட ரீதியான தகவல்களும் தெரிஞ்சிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.